என்ன காரணம் கிருஷ்ணர் அர்ஜுனர் அதாவது அவதார புருஷர் கிருஷ்ணர் பற்றியும் மகாபாரதத்தில் மாவீரர் அர்ஜுனன் பற்றியும் நம்ம பேசக்கூடாது, ஆனால் சில பேர் பேச வைக்கிறாங்க. அந்த மகாபாரதத்தில் சூழ்ச்சிகள் நிறையா நடைபெற்றுருச்சு. அமாவாசை அன்னைக்கு டேட்டா கொடுத்துருவார் சகாதேவன் துரியோதனனுக்கு, அமாவாசையே இல்லாமல் பண்ணுற கதையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதுமாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே இல்லாமல் பண்ணியிருக்காங்க சில, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சில பேர் அதை பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க மனசில் உள்ளதை தெரிஞ்சதை எப்படியோ சொல்லிவிடுவாங்க, அதான் உண்மை. என்ன வருங்காலத்தில் தெரியும், ஏன்னா நம்ம ஒண்டி சொல்லலை. தமிழ்நாடு முழுவதும் 1000 பூத்துக்கு மேலே நம்மளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 0 ஓட்டு வாங்கியிருக்கேன். என்னன்னு பார்த்தா அங்கே எனக்கு தெரிஞ்சு அதில் 99% எல்லா பூத்துலேயும் நம்ம நிர்வாகிகள், அது குறிப்பாக நம்ம அங்கே இருக்கிற நிர்வாகியோட பையனோ நிர்வாகியே தான் அங்கே பூத் ஏஜெண்டாக உட்காந்துருக்காங்க. ஒரு சில பூத்துகளில் இந்த டவுனை ஒட்டி உள்ள இடத்துல அந்த ஏரியாவில் கொஞ்சம் பாஷான ஏரியா வசதியானவர் வசிக்கிற ஏரியாவில் அந்த ஏரியாவில் நிர்வாகி போட முடியாமல் பக்கத்துலேருந்து போட்டிருக்காங்க. மற்றபடி இந்த தோல்வியெல்லாம் அந்த பரமாத்மாக்களுக்கு தான் தெரியும். வருங்காலத்தில் இதையும் தாண்டி நாம் வெற்றி பெறுவோம். காரணம், எனக்கு முன்னால் உள்ளவங்க சொன்ன மாதிரி, பேசினவங்க சொன்ன மாதிரி, எதையும் எதிர்பார்க்காத, அது இந்த 21வது நூற்றாண்டில் கூட பணம் பதவி அதிகாரம் இதுக்கெல்லாம் மீறி, ஆசை வார்த்தைகளையெல்லாம் மீறி, எத்தனையோ வலைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு அம்மாவின் கட்சியையும் ஆட்சியையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் அம்மாவின் தொண்டர் கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அம்மாவின் பெயரிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக திரண்டு இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த தேர்தலில் 5% வாங்கிட்டோம்னு சொல்கிறவங்களுக்கும் தெரியும். இங்கே இருக்கிற கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டம், இங்கே இருக்கிற இளைஞர்கள் எதற்கும் எதிர்பார்க்காத இளைஞர்கள் 70% நமது கட்சியில் இருக்காங்கங்கிறது தெரியும். அதுபோல் தலைவர் காலத்திலேருந்து கட்சியில் இருக்கிற சீனியர்கள் இருக்காங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ தாய்மார்கள் சென்னையில், எங்கள் ஆர்கே நகர் தொகுதி மாத்திரம் இல்லை, வட சென்னை தென் சென்னையிலேருந்து எவ்வளோ தாய்மார்கள்லாம் சகோதரிகள்லாம் இன்றைக்கு வந்திருக்காங்கன்னா இவ்வளோ நேரம் எப்படி இவங்கெல்லாம் ஒரு 5:30 இங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 8 ஆகுது, 4 வந்துட்டீங்களா? என்ன வெற்றி 6 வீட்டிலேருந்து கிளம்புங்கன்னு சொன்னார். சரி, அவர் ஆர்டர் போட்டாருன்னு 6 கிளம்பல, நானும் முன்னாடியே வந்திருப்பேன். அது சுதந்திர தினத்தன்னைக்கு ஹாலிடே, சென்னையில் வந்து ஒன்றும் டிராஃபிக் ஜாம் பிரச்சனை இருக்காது, நம்மளால் பொதுமக்களுக்கு இடையூறு இருக்காது, அதனால் இன்றைக்கி வச்சுக்கலான்னு அவர் வெற்றி சொன்னதுனால இன்றைக்கி வச்சுருக்கோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, என்னென்னமோ பேசுவாங்க, என்னென்னமோ எழுதுவாங்க. அம்மாவை பற்றி எழுதாதவங்களா? 89 எனக்கு தெரியும், அம்மா 88 தலைவர் மறைவுக்கு பிறகு ஜேஎன்இயா செயல்பட்டப்போ என்னென்னலாம் சொன்னாங்க, அம்மாவை விரட்டி அடிக்கிறதுக்கு, பெங்களூருக்கு விரட்டுறதுக்கு. இல்லாத குழந்தை இருக்கிறதா சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும். அது மாதிரி என்னென்ன பிரச்சாரம் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் தாண்டி தான் ஒரு இயக்கம் வளரணும். அவங்க இவ்வளோ எதிர்ப்பு, இவ்வளோ தூரம் தாக்கி பேசுகிறாங்க நிறைய பேர்னா, அப்பயே தெரிஞ்சுங்க, பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். பெரிய தொண்டற்படையும் மக்கள் ஆதரவு நமக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்களை விட்டுறக்கூடாதுன்னு நிறைய பேர் செயல்படுவாங்க. இது அரசியலில் யதார்த்தம். இது தலைவர் பார்த்தது, அம்மா எல்லாம் பார்த்தது, அதெல்லாம் அந்த இதெல்லாம் பார்த்து தான் வந்திருக்கீங்க இங்கே எல்லாம். உடனே சில பேர் சொல்லுவாங்க, என்ன அவர் தலைவரா இல்லை அம்மாவான்னு. அப்படி சொல்லலை, அவ்வளோ பெரிய தலைவர்களே சந்தித்தது. அதை போன்று தான் இன்றைக்கும் காலகட்டத்தில் நீங்கள்லாம் சேர்ந்து என்னைக்கு பொதுச்சேர ஆக்கியிருக்கீங்க, சரிதானே? அதனாலும் உங்கள் மாதிரி ஒரு தொண்டை தான் என்னைக்கு நான் வந்து என்னை நீங்கள் இவங்கெல்லாம் பொதுச்சேரர்னு சொல்கிறப்ப கூட நான் யாரையும் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கோ, அப்புறம் என்ன சொல்கிறாங்க போல இருக்கு. ஏன்னா நம்மளாம் அம்மாவை பொதுச்சேரர்னு சொல்லி தான் கேட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் கூட நம்ம தியாக தலைவி தான் பொதுச்சேரர் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க அதிமுகவோட பொதுச்சேரர், நம்ம புதிய கட்சியை உருவாக்கியிருக்கோம். நிறைய பேர் வந்து தேர்தல் நேரத்தில் இவர் தொலைக்காட்சி பேட்டியில் அதிமுகவை தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைப்பேன்னு சொன்னார் அப்படின்லாம் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. உண்மையில் உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்னாடி எல்லா ஊருக்கு போனாலும் நான் ஒரு ஊராக சுற்றிட்டு இருப்பேன். நம்ம நிர்வாகிகள்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன ஏடிஎம்கே உள்ளவங்கெல்லாம் நம்மளாம் ஒன்றாகிட போகிறோம், நான் வந்துடுவேன் அங்கே ஒன்றிய சேர் ஆகிடுவேன்னு சொல்கிறதுனால அது உண்மையானு கேட்பாங்க. அதனால தான் அவங்கள கூட அது இங்கே சேர்ப்போம்னு நம்ம சொன்னோம்.
அது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு சும்மா நம்மளை குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஆயுதம், ஜனநாயக ஆயுதம். ஆயுதம்னா கத்தி ஈட்டி துப்பாக்கியை சொல்லலாம், ஜனநாயக ஆயுதம். இந்த கட்சி இருந்தால் தான் இப்போ கட்சியை பதிவு பண்ணுற வேலையில் இருக்கும். பதிவு பண்ணது நமக்குன்னு ஒரு சின்னம் கிடைக்கும், அந்த சின்னத்தில் போட்டிக்கிட்டு தான் நாம் வந்து வெற்றி பெற்று மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வெற்றி பெற்று இன்றைக்கு அம்மாவுடைய இயக்கத்தை யாரோட கையில் இருக்குன்னு தெரியும். துரோகிகள் இன்றைக்கு சுதந்திர நாள், ஆனால் அடிமைகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அம்மாவுடைய இயக்கம், புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் இன்றைக்கு அடிமைகளின் ராஜ்யமாக இருக்குது. அதை மீட்டெடுப்பதற்கு, அந்த வெற்றி சின்னத்தை மீட்டெடுப்பதற்கான இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது தான் உண்மை. இதில் ஒரு அடியும் கூட நான் பின்வாங்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும், தலைவர் காலத்தில் தலைவருக்கு கருணாநிதி தான் எதிரியாக இருந்தார், அம்மாவுக்கும் இங்கே கருணாநிதி தான் எதிரியாக இருந்தார். ஆனால் நம்மளுக்கு அதையும் தாண்டி அவதாரங்கள்லாம் எதிரியாக இருக்குது நம்மளுக்கு. நம்ம கட்சி ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் இந்த இங்கே இருக்கிற அரசாங்கம் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படுது, எப்படியெல்லாம் அவர்களுக்காக அதிகாரங்கள் பயன்படுத்தப்பட்டது. நம்மளுக்கு கடைசியில் சுயேட்சையாக நிற்கிறோம். கடைசி 26ஆம் தேதி இவங்கெல்லாம் மார்ச் 26 நாமினேஷன் ஃபைல் பண்ண போகிறப்ப கூட 2 ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்று சுயேட்சையாக, அதில் சிம்பிள் கிடைக்குமா, ஒவ்வொரு தொகுதியில் இப்போ வெற்றிக்கு ஒரு சின்னம் கிடைக்கும், சந்தான கிருஷ்ணனுக்கு ஒரு சின்னம், இப்படி தான் இருந்துச்சு. அதையும் தாண்டி அந்த நேரத்துலேயும் நம்ம கட்சியில் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு எந்த வித தயக்கமும் இல்லாமல் எல்லா தொகுதியிலையும் போட்டியிட போய் தயாராக இருந்தாங்களா இல்லையா, எல்லாம் அங்கே போய் நாமினேஷனுக்கு அங்கே உள்ள ஆஃபீஸில் போய் வெயிட் பண்ணாங்க. மத்தியானம் தான் நம்மளுக்கு கட்சி வந்து உங்களுக்கு ஒரே சின்னம் கொடுக்கும், ஒரே கட்சியை வந்து அங்கீகரிக்க முடியாது, சுயேட்சைகளாக தான் போட்டியிடணும், ஆனால் நீங்கள் எல்லாம் ஒரே சின்னத்தில் போட்டியிடலான்னு உச்சநீதிமன்றம் சொன்ன காரணத்தினால தான் ஒரு சின்னம் கிடச்சிச்சு. அதை சில பேர் இங்கேருந்து போனாங்கள்ல பரம்பரை அதிமுகலாம் இன்றைக்கி பேசுனாங்களே, நீ போய் எங்கேயோ உட்காந்து ஏதோ ஒரு நினைவிடத்தை பாதுகாப்பு பணியில் இருக்காங்கல்ல பரம்பரை அதிமுக, அவங்க சொல்கிறாங்க எங்களெல்லாம் கலந்து பேசினார், எப்படி பேச முடியும். அன்றைக்கி நல்லா ஞாபகம் இருக்கிறதுக்கு மார்ச் 27 அன்றைக்கி நான் சுற்றுப்பயணம் ராயபுரத்துலேருந்து தொடங்குகிறோம். அன்றைக்கெலாம் சின்னம்னே தெரியாது. அடுத்த நாள் 28 தென்சென்னையில் ஒரு பெரிய தலைவர் வேட்பாளர் நின்று போயிருக்காரு. இப்போ அங்கே போய் நிறைய பேர் அழைச்சிட்டு போய் சேர்ந்தார். அங்கே அவருக்கு ஓட்டு கேட்டுட்டு எம்ஜிஆர் நகரில் ஓட்டு கேட்டுட்டு போகிறப்ப அடுத்த பாயிண்ட் போகிறப்ப தான் எனக்கு இமெயில் வந்துச்சு. அது லாயர் டெல்லியிலேருந்து சொன்னார், உங்களுக்கு இமெயில் அனுப்பியிருக்காங்க, 6 மணிக்குள்ளார நீங்கள் அதை 36 சின்ன அனுப்பியிருக்காங்க, அதில் ஒன்று செலக்ட் பண்ணி சொல்லுங்கன்னு. அப்போ 5 மணி இருக்கும். கோயம்பேடு நிறுத்தி நம்ம எஸ்டிபிஐ வேட்பாளர் எங்களோட ஏறிட்டார் அடுத்த பாயிண்ட்டுக்கு. அப்போ அதில் பார்த்தப்ப அதில் பார்த்தீங்கன்னா ஒத்த ஷூ, ரேசர், இந்த என்னென்ன, அதாவது எதெல்லாம் செலக்ட் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் இருக்குது. அது ஏதோ ஒன்று தப்பு தவறி பார்க்க இருந்தது பரிசுப்பட்டி தான், அதை தான் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம். இது இவங்களெல்லாம் கேட்கல, எங்கே இவங்க ஒவ்வொருத்தரும் தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்டு சும்மா ஏற்கனவே திட்டம் போட்டு போகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் குறை சொல்கிறாங்களே. இப்போ சில பேர் போகிறப்ப ஒன்று என்ன திட்டுவாங்க, அவர் எங்களை மதிக்கலை எங்களுக்கு, இல்லாட்டி நம்ம நிர்வாகிகளை சொல்லிட்டு போவாங்க. இதுதானே உள்ளது பயம், சொந்த தொழிலில் அதில் பிரச்சனை பண்ணுறாங்க, கான்ட்ராக்ட் எடுக்க முடில, இந்த டபுள் டாக்குமெண்ட்லாம் தெரியும் உங்களுக்கு, கட்ட பஞ்சாயத்து, கந்து வட்டி, இதை மாதிரி கேஸ் போய் உள்ளவங்கெல்லாம் மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு போகிறாங்களே தவிர, உண்மையான நிர்வாகி ஒழுங்கான தொழில் உள்ளவங்க யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தா அரசியலில் இருக்க முடியுமா? அது எத்தனை நாள் மிரட்ட போனாங்க, இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் மிரட்டுவாங்க. என்ன தான் எழுத்துட்டு போனாலும் ஒன்று 1 வருஷம் 1.5 வருஷத்தில் எலெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த ஆட்சியாளர்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆந்திராவில் கிரண் ரெட்டின்னு ஒருத்தர் முதலமைச்சர் இருந்தார், இங்கே இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி பல நியமன முதலமைச்சர்கள்லாம் இருந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியாது. இப்போ ஆட்சி அதிகாரம் அவதாரங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால இன்றைக்கி எம்எல்ஏக்கள்லாம் எல்லாருக்கும் மாதம் மாதம் ஒழுங்காக எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த எம்எல்ஏக்களும் தேர்தலை விரும்பலைங்கிறது தான் உண்மை, அதில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் உள்ளார உள்ள பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியும். இது என்றைக்கு வேணாலும் இந்த நெல்லிக்காய் மூட்டை சிதறப்போகுது. இது ஆட்சி அதிகாரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது தானே தவிர சொந்த நலனுக்காக, வருமானத்திற்காக, சுய லாபத்திற்காக இருக்கிற இயக்கம் தான் இன்றைக்கு அம்மாவுடைய இயக்கம். இன்றைக்கு அவர்கள் கையில் இருக்குது. ஏதாவது நான் சொல்கிறது சரியாக பெரியவரை நீங்கள் சொல்லுங்கள்.
இங்க இருக்கிறவங்க எதையும் எதிர்பார்த்தில்ல. அம்மாவுடைய உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கணும், அம்மாவுடைய கட்சியை அடிமைகளிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும், உண்மையான அம்மாவின் இயக்கம் புரட்சி தலைவர் கண்ட அந்த மாபெரும் இயக்கத்தை உண்மையான தொண்டர்கள் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளோட தொண்டர்கள் கூடியிருக்கீங்க. நம்ம மாவட்ட செயலாளர்கள்லாம் 2 கோடி 3 கோடி பேசி பார்க்குறாங்க, ஒன்றிய செயலாளருக்கு கான்ட்ராக்ட் தர்றேங்கிறாங்க, முதலமைச்சரே நம்ம மாவட்ட செயலாளர் கான்ட்ராக்டராக இருந்தவருக்கு ஃபோன் பண்ணி பேசுனதெல்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. இன்னொரு மாவட்ட செயலாளருக்கு மதுரையில் ஒரு அமைச்சர் ஃபோன் பண்ணி வந்துருங்க, என்ன டேவிட் அந்த டேப்பை கேட்டார். அது மாவட்ட செயலாளர் சொன்னார், அவர் சார்பாக பேசினாலே எங்கள் சொந்தக்காரருங்க வேணாம் அதனால் விடாதீங்கன்னு சொன்னார். பணம் தர்றேன் எண்ணி பார்த்துட்டு சரியாக இருந்தால் நாளைக்கு வாங்கன்னுலாம் சொல்லியிருக்காங்க. அந்தளவு நம்ம நிர்வாகிகளுக்கு இதான் லெட்டர் படிக்காச்சு. நம்ம அண்ணா ஜெயக்குமார் சொல்கிறாரா, இது லெட்டர் படிக்காச்சுன்னா எதுக்கு இவங்களுக்குலாம் இவ்வளோ விலை பேசி கூப்பிட்டு பார்க்குறீங்க? ஒன்றிய செயலாளருக்கு 10 லட்சம் 20 லட்சம் அங்கே கான்ட்ராக்டர்னா கான்ட்ராக்டு, இல்லாட்டி இந்த தூர் வாடுற ஒர்க்கு இதை மாதிரி. அடுத்தது பார் தர்றேன், உண்மையா இல்லையம்மா நான் சொல்கிறது, பார் தர்றேன், எவ்வளோ நாள் தர முடியும் இவங்கெல்லாம்? ஆ, அடுத்தது வந்து சொசைட்டி எலெக்ஷன் மாதிரியே உள்ளாட்சி தேர்தலையும் நாங்கள் நடத்தி அறிவிச்சிடும். அதெல்லாம் ஒன்றும் முடியாது, அதெல்லாம் அது தேர்தல் நடத்தி தான் அறிவிக்க முடியும். அதில் ஏதாவது தவறு செய்ய விடுவோமா நம்ம, இல்லை எந்த கட்சிகளாவது விடுவோமா? அதனால் அவங்களுக்கு சேர்மன் சீட்டு தரேன், கவுன்சிலர் தர்றேன், இதே மாதிரி சொல்லி இவ்வளோ பண செலவு பண்ணாங்களே இவங்களா ஜெயிச்சாங்க இல்லையே. இப்போ வேலூரில் 8000 ஓட்டில் வந்திருக்குன்னா அதுக்கு திமுக வாயை திறக்காது, ஏன்னா அவங்க இல்லாட்டி அவங்க ஜெயிச்ச அந்த 37 பிரச்சனையில் ஆகிடுமே அப்படின்னு கேட்டுருவோமோன்ட்டு கம்முன்னு இருக்காங்க. அதான் உண்மை, இது எப்படி இவ்வளோ ஓட்டு வந்துச்சு எல்லாம் தெரியும். மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்காங்க, சிறுபான்மை மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறப்ப எப்படி இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்க முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எப்படி போகிற இடத்துலலாம் சொல்கிறாங்க நாங்கள் ஓட்டு போட்டோம் பரிசுப்பட்டிக்கு தான், ஆனால் எங்கள் ஓட்டுலாம் எங்கே முடிச்சு நிறைய இடத்துல நான் எனக்காக சொல்லாதீங்க, உண்மையா இல்லையா? இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் ஒரு அம்மா ரொம்ப நாளாக இருக்காங்க உதவிக்கு, அவங்க ஊர் வந்து நம்ம கூவத்தூர் பக்கத்தான். அந்த அம்மா இன்றைக்கி ஊருக்கு போயிட்டு 10 நாள் கழிச்சு வந்தாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க எங்கள் ஊர்லலாம் கேட்குறாங்க என்ன எங்கள் நாங்களாம் ஓட்டு போட்டோமே என்ன நினச்சின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா அந்த மாதிரி சொல்லி எங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்றைக்கி சாயங்காலம் வந்த உடனே அந்த அம்மா சொல்லுது. இது எதுக்கு சொல்கிறேன்னா இதோட உண்மை நிலை இன்றைக்கு ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, ஏன்னா நம்ம தோத்துட்டோங்கிறதுக்காக ஏதாவது பேசுகிறாரு அவர். இதெல்லாம் சொல்லி உங்களை பிடிச்சி வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. எல்லாம் தேர்தல் பணியாற்றினவங்க, இப்போ பெரம்பூர் தொகுதியில் பணியாற்றினவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா? வெற்றிக்கு என்ன 7000 ஓட்டு தான் வந்திருக்குமா? இதுதான் உண்மை. இதை வந்து எத்தனை பேர் எப்படி வேணாலும் சொல்லலாம், உண்மையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் இல்லை நம்மளுக்கு. அதான் எத்தனை தலைவர்கள் பேசுகிறாங்களே, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் அதை தான் பேசுகிறாரு, எங்கள் வாக்கு யாருக்கோ போயிருக்குங்கிற நிலைமை உருவானால் மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், இந்தியாவில் வந்து லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும்னு பேசுகிறாரு. அம்மர் சீதாராம் யெச்சூரி பேசியிருக்காரு, 63-64 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் இதில் நிறைய டவுட்டு கிளப்பியிருக்காங்க. ஒன்றும் இல்லாமல் புகையாது இல்லை, இதுதான் உண்மை. இது வந்து வருங்காலத்தில் வெளிப்படும். இது உள்ளாட்சி தேர்தலாம் இதெல்லாம் மிஷின்லாம் பண்ண முடியாது, அதனால் நீங்கள்லாம் ஒன்றும் யாரும் பயப்பட வேணாம்ட்டு. ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு நம்ம கட்சி நகர கேட்டார், உள்ளாட்சி தேர்தலில் இது மாதிரி எதுவும் பண்ணிடுவாங்களான்னு, அதனால பண்ண முடியாது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எலெக்ஷனில் நின்றுங்கன்னு சொன்னோம். அதனால் நிச்சயம் நான் வந்து உங்களுக்கு ஏதோ வார்த்தைக்காக சொல்லலை, நமக்கு எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படணும். இப்போ ஏற்கனவே கீழ் லெவலில் பூத் கமிட்டி எல்லாம் ஏற்கனவே இருந்தவங்க எப்படி பணியாற்றினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதில் மாற்றங்கள் செய்யணும்னா அதெல்லாம் கரெக்டாக பார்த்து இந்த 2 மாதத்தில் செஞ்சுருங்க, அப்போ தான் சிறப்பாக இந்த தேர்தலை சந்திக்க முடியும். தென் சென்னை தெற்கு மாவட்டத்துக்கு நான் மாவட்ட செயலாளர் டிசைட் பண்ணிட்டேன், நானே அறிவிச்சிருவேன் விரைவில். அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள்லாம் செயல்படணும். அதுபோல் எல்லா நிர்வாகிகளும் எனக்கு மரியாதை இல்லையோ உனக்கு இல்லையோ அப்படின்னு நினைக்காது, எனக்கு எல்லோரும் வெற்றி மாதிரி தான். வெற்றி எப்படி எனக்கு நண்பரோ அதுமாதிரி தான் இங்கே இருக்கிற வட்ட செயலாளர் வரைக்கும். சில பேர்கிட்ட பழகுவோம், சில பேரை பற்றி விசாரித்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் யார் கம்ப்ளைண்ட் எவ்வளோ லெட்டர் கொடுத்தாலும் அதெல்லாம் விசாரித்து தான் நாங்கள் முடிவெடுப்போம். அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டேன், ஏன்னா நானும் உங்கள் மாதிரி இருந்து வந்தவன்தான். இதில் எது டூப்ளிகேட் கம்ப்ளைண்ட்டு எது உண்மையான கம்ப்ளைண்ட்டு எனக்கு தெரியும். சும்மா அதெல்லாம் செட் பண்ணுவாங்க எனக்கு தெரியும், நான் எத்தனை செட்டிங்லாம் பார்த்துருக்கேன்.
இப்படிதான் நான் பெரியகுளம் எம்பியா இருந்தப்ப பக்கத்துல வத்தலக்குண்டு இருக்குல்ல, அப்ப அது திண்டுக்கல் பார்லிமெண்ட் நிலக்கோட்டை தொகுதியில் வத்தலக்குண்டில் அப்ப இருந்த ஒருத்தர் வந்து அம்மா வீட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதில் என்னன்னா நடுவில் ஐ பெரியசாமி மினி, அப்போ அவர் மினிஸ்டராக இருந்தவர், உட்காந்து ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்றாரு. ரைட் சைடில் உட்கார்ந்துருந்தவரை அவருக்கு பக்கத்தில் நம்ம கட்சியோடைய அப்போ இருந்த நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் உட்காந்துருக்காரு. அந்த ஃபோட்டோ கூட கொடுத்துட்டாங்க. அது உண்மைன்னு நினச்சி அம்மாவும் அவரை இவங்க கொடுத்து எல்லாம் செட் பண்ணி இந்த சீனிவாசன் எல்லாம் சேர்ந்து இப்போ இருந்தார் வனத்துறை அமைச்சர் எல்லாம் சேர்ந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் பாதிக்கப்பட்ட சீனிவாசன் வந்து என்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தார், 100 ஃபோட்டோ கொடுத்தாரு. அதை கூட அம்மாட்ட கொடுத்தேன். லெஃப்ட் சைடு யார் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அதே கனகத்துறை லெஃப்ட் சைடு உட்காந்துருக்காரு. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? நடுவில் ஐப்பெரியசாமி உட்காந்து சாப்பிட்றாரு. அவங்க எல்லாமே உறவினர்கள், ஒரே ஏரியாவில் வசிக்கிற உறவினர்கள். அங்கே சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம், நடுவில் ஐப்பெரியசாமி சாப்பிட்ற உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு கல்யாண வீட்டில். அப்போ அவர் அமைச்சர். ரைட் சைடு அந்த சீனிவாசன் நிலக்கோட்டை ஒன்றிய சேவை உட்காந்துருக்காரு. லெஃப்ட் சைடு கடகதுரை பழைய பழையாட்சி தலைவர் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அவர் சீனிவாசன் பாவம் இல்லை. இப்போ அந்த சீனிவாசன் நான் சொல்கிறது இந்த நம்ம டுபாக்கூர் சீனிவாசன் இல்லைங்க, அங்கே நிலக்கோட்டை வத்தலக்குண்டு ஒன்றிய சேவை. இந்த ஃபோட்டோ கொடுத்தது அம்மா அது மாவட்ட சேரை கேட்டால் ஆமாம், இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் கேட்குறேன் மாவட்ட சேரை சந்திரகிருஷ்ணன் உடனே ஆமான்னு சொல்லிட்டா, நான் அதெல்லாம் பார்த்ததுனால அது அதுக்கு மேலே மறுபடியும் வெற்றிட்ட விசாரிப்பேன், இன்னும் 4 பேர் ஆளை விட்டு விசாரிப்பேன் சொல்கிறேன். அப்போ அம்மா அது உண்மைன்னு நினச்சி எடுத்துட்டாங்க மாவட்ட சேரே சொல்கிறப்ப. ஆனால் 2 நாள் கழிச்சு நான் போய் இந்த ஃபோட்டோ கொடுத்தேன். 3 பேர் ஒன்றா உட்காந்துருக்க ஃபோட்டோ கொடுத்தேன். லெஃப்ட் சைடு உட்காந்துருக்கால அதை கட் பண்ணிவிட்டு அதை கொடுத்துருக்காரு கம்ப்ளைண்ட். இதை மாதிரி நம்ம கட்சியில் நான் வந்து எல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்கு தெரியும் ஜேஎன்னு ஆரம்பித்தப்போ நான் அம்மா கூடவே இருந்தவன், என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும் எல்லாத்தையும் பார்த்து அம்மா என்னை விசாரிக்கவே சொல்லியிருக்காங்க. நிறைய தான் விசாரித்து பார்த்தா அதில் 90% பொய்யாக இருக்கும். சும்மா இவங்க மேனேஜ் பண்ணி அவங்களை போட்டு சொல்லி அரசியல் அப்படி தானே பதவி வாங்குறதுக்கு. வெளி கட்சிகளில் சண்டை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், உள்கட்சிக்குள்ளார சண்டை போடுறது தான் பிரச்சனையாக வருது. சும்மா அதை தலைமை கண்டுக்கிறது இல்லை. வெற்றி இருந்து வெற்றிக்கு இவர் சொல்கிறது தான் நான் எனக்கு இப்போ வந்து புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, வாட்ஸ்அப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது. நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் வெற்றி ஆகுறதுன்னா, வெற்றி நான் சின்ன பிள்ளையா ஸ்கூல் படிக்கிற பப்பாவா இவருக்கு ஒருத்தர் சொல்கிறத கேட்குறதுக்கு. அவர் எவ்வளோ அடிபட்டு வந்திருப்பார், காங்கிரஸில் எவ்வளோ வருஷம் போராடி இங்கே வந்து 2000 எவ்வளோ போராட்டத்துக்கு இடையில அவர் வந்து அம்மாட்ட வந்து மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினராகி அம்மா தொகுதி பொறுப்பாக இருந்தது அவர் தெரியாதா? அதனால் தயவு செய்து ஒன்று நினச்சிங்க, என்னை முட்டாள்னு நினைக்காதீங்க. அதான் நான் என்ன ஏமாந்துடுவேன், நான் என்னமோ இன்னொரு கான்வென்ட் படிக்கிற பையன் மாதிரி அவருக்கு லாலிபப் வாங்கி கொடுத்தா வாங்கிட்டு போய் தப்பிட்டு போயிட்டுலாம் இருக்க மாட்டேன். நண்பருங்கிறது சரி, கட்சின்னு வர்றப்ப நான் அதில் சரியாக இருப்பேன். அது தெரியுமில்ல உங்களுக்கு, அது யாராக இருந்தாலும் சரி, அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் அது உண்மையானு விசாரிப்பலாம். அதனால் இவர் அவரை நம்பிட்டு இருக்காரு, அவர் அவரை நம்பிட்டு இருக்காரு. நீங்களாக ஒரு மாய எண்ணத்தில் இருக்காதீங்க. யாருக்கு பதவி கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுப்போம். இன்றைக்கி கூட முக்கியமான நிகழ்ச்சி, ஒரு சிலர் வரல, எனக்கு எதுக்கு வரலன்னு கேட்டேங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுவாங்க, வராதவங்களும் தூக்கிட்டு போயிட வேண்டியதாக, வேறால் போட்டு போக வேண்டியதான், கரெக்டு தானே? அதனால் எல்லாம் ஒற்றுமையாக செயல்படுங்க. யாருக்கு எந்த பதவி கொடுக்கணுங்கிறத நாங்கள் சரியாக ஆலோசித்து, அதனால தான் இப்போ அடுத்தது என்ன மாவட்ட செயலாளர் அறிவிக்காமல் வச்சுருக்கேன். மந்திரம் போட்டுட்டு இல்லை, எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு, நல்ல நேரத்தில் அறிவிப்போம். இன்னும் நம்ம மாவட்ட செயலாளர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற பேரில் ஏதாவது குற்றச்சாட்டு வருதா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். தவிர ஏதோ யாருக்கும் நான் வந்து அப்படிலாம் ஈல்ட் ஆகிற மாட்டேன். உங்களுக்கு தெரியும் அதுமாரி யாரும் ஏமாத்திட முடியாது, அதுமாரி என்கிட்ட ஏமாத்துறவங்களும் என்னை சுற்றி இருக்க முடியாது. அதனால் தயவுசெய்து அவங்கவுங்க கற்பனையாக எதை யோசிக்காமல் சிறப்பாக செயல்படுங்க. அவங்கவுங்க உழைப்புக்கு ஏற்ற பொறுப்புகள் நிச்சயம் அவர்களை வந்து அடையும். அதுக்கு நான் உறுதி தரேன். நான் நீங்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து எனக்கு உறுதுணையாக இருந்தால் தான் வருங்காலத்தில் நான் வெற்றிகளை பெற முடியும். தயவு செய்து சின்ன சின்ன குறைகளை, ஒரு கட்சின்னா பெரிய ஆர்கனைசேஷனில் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் ஒரே பதவி செயலாளர் ஒருத்தர் தான் போட முடியும், மாவட்ட செயலாளர் ஒருத்தர் தான் வர முடியும். அதனால் எல்லோரும் உண்மையை உணர்ந்து செயல்பட்டு வருங்காலத்தில் அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கும், தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிற ஆட்சியை கொண்டு வருவதற்கும், இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கின்ற இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், அதுபோல் விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்துவதற்கும், மாணவர்கள் விரும்பாத நீட் தேர்வு, நெக்ஸ்ட் தேர்வு எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்துவதற்கும், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதற்காகவும் இந்த இயக்கம் ஒற்றுமிட்டு பாடுபட வேண்டும்.
Tamil Nadu in Yedir Galatai, Tirumani Kira Saktiya, Erika Pogin Rayakam, Amma Makkal, Munnetra Kazhagam, Adai, Sirayana Varile, Vetri Padile, Alati Chaide, Tamilaka Malachura, Ningal Anevarum, Utrumaya in the Salva Vendavendre, Mainda with the Naratile, Ketakunde, Vidaberi Nandri, Manakam.